இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஜாப் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு யாருக்கு வேணாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து உங்களுக்கு 10,000 30,000 வரைக்கும் மாத வருமானம் கிடைக்கிறதுக்கு இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவட்ட வாரியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் குரூப் லிங்க்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத இவங்க ஜூம் ஆப் மூலமாக உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 14 மேலே வந்து இவங்க வந்து ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் இந்த ஜாப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வயிற்றில் உள்ள புழுக்களையும் கிருமிகளையும் வயிற்றில் தேவையில்லாத பூச்சிகள் தங்குவதையும் நம்ம வந்து வயிற்றுலேருந்து வெளியேற்றுறதுக்கான வீடியோ தான் இது. அதுக்காக நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலுமிச்சை இருக்கு இல்லையா, ஸோ அந்த எலுமிச்சையோட இலைகளை வச்சு தான் நம்ம இந்த ஹோம் ரெமெடி வந்து பண்ண போகிறோம். ஸோ வயிற்றில் பொதுவாகவே புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் வயிறு வந்து ஒரு மந்த நிலைமையில் இருக்கும். ஸோ அவங்க வந்து உடல் வந்து மெலிந்த நிலைமையில் காணப்படுவாங்க. என்ன தான் சத்துள்ள பொருட்கள் சாப்பிட்டாலும் உணவுகள் சாப்பிட்டாலும் அவங்களுடைய உடல் எடை வந்து கூடவே கூடாது, மெலிந்த தேகத்தோடு இருப்பாங்க. குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த குடல் புழுக்களும் பூச்சிகளும் வந்து செயல்படும். ஏன்னா அவங்க நல்ல உணவுகள் சாப்பிட்டாலும் கூட அது வந்து சரியாக வந்து உடம்பில் வந்து ஒட்டாது. ஸோ இந்த நிலையை போக்குறதுக்கு நீங்கள் எலுமிச்சை இலைகளை வந்து ஒரு 5 வந்து பிடிக்கங்க. ஸோ அந்த 5 வந்து நல்லா கொழுந்து இலைகளாக இருக்கணும். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய வீடியோஸாக தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி 5 வந்து பிடிக்குங்க. எலுமிச்சை செடியில் வந்து நிறைய கிருமிகள் இருக்கும் அப்படின்றதுனால, நிறைய நுண்ணுயிரிகள் அதில் இருக்குன்றதுனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 வந்து நல்லா எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தண்ணி அளவுக்கு அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு 2 தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இதில் இந்த 5 வந்து சின்ன சின்ன பீசஸாக, ஒரு இலை வந்து 4 இருக்க மாதிரி நீங்கள் வந்து பிச்சு போட்டுருங்க. ஸோ பிச்சு போட்டுட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சு இதை கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் இந்த இலைகளை பறிக்கும் போதும் சரி, அல்லது சின்ன சின்ன துண்டுகளை பிக்கும் போதும் அதிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் எலுமிச்சம்பழத்தில் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. அதனுடைய இலைகளில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும், நமக்கே வந்து ரொம்ப குட் ஃபீலிங்ஸாக வந்து இது இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ 2 அப்படின்றது 1 அளவுக்கு வத்துற வரைக்கும் அதை வந்து கொதிக்க வச்சுருங்க. எப்படியும் ஒரு 4 அதுக்கான டைம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கொதிச்சுன்னா தான் இந்த இலைகளில் உள்ள மருத்துவ பண்புகள் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகும். குடல் புழுக்களையும் பூச்சிகளையும் வெளியேற்றுவதற்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த மெத்தட் வந்து 100% வந்து நேச்சுரலான மெத்தடு. ஸோ இன்னொன்று வந்து, சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதை வந்து ஹோம் ரெமெடியை வந்து ட்ரை பண்ணலாம். மாதத்துக்கு 3 வந்து தொடர்ந்து குடித்தா போதும். இப்போ இந்த மாதத்தில் 3 வந்து கண்டினியூஸாக குடிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் 3 வந்து கண்டினியூஸாக குடித்தா வந்து போதுமானது. வயிற்றில் வந்து எந்த கிருமிகளும் சேராமல் வந்து பாதுகாத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து 1 அந்த இலைகளை தவிர்த்து தண்ணியை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 1 தண்ணின்றது போதும். ஒரு நாளைக்கு ஒருவேளை எம்டி ஸ்டமக்கில் குடித்தா போதுமானது. இப்போ காலையிலனா காலையில் பெஸ்ட்டு டைம். காலையில் டைம் கிடைக்கல அப்படின்னா மதியம் வந்து உணவுக்கு 2 முன்னாடி வந்து இதை குடிங்க. தொடர்ந்து 3 குடிங்க. மாதம் மாதம் தொடர்ந்து வந்து ஒரு 3 இதை வந்து குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் எந்த கிருமிகளும் வயிற்றில் புழுக்கள் சேராமலும் பாதுகாக்கிற தன்மை வந்து இந்த லெமன் லீஃப்க்கு வந்து உண்டு, அதாவது எலுமிச்சை இலைகளுக்கு உண்டு. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே வந்து பெட்டராக ஃபீல் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சு அப்படின்னா nextday360@gmail.com அப்படின்ற முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். உங்களை நான் தொடர்பு கொண்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருடைய உடல் நலனை வந்து மேம்படுறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். மேலும் ஒரு உடல்நல பதிவுடன் உங்களை அடுத்த வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன். நன்றி.
மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.